கலை மாமணி ஃபிலிம் நியூஸ் ஆனந்த். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த 18 வருஷத்துல மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் என்னை இன்வைட் பண்ணதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப நன்றி. இந்த சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து ஒரு அந்த ஒரு 10 நாள் அட்டி ஒரு வாரம் எடுத்தாங்கன்னா அதில் வந்து அவ்வளோ படம் இருக்கும். ஸோ படத்தை பற்றி நிறையா அலசி தன்னோட கற்பனையை இன்னும் பெருசாக கொண்டு போகிறதுக்கு இந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப ரொம்ப உதவும். ஸோ இதில் இந்த மாஸ்டர் கிளாஸுங்கும்போது என்னை வந்து ஆக்டிங்க்கு கேட்டிருக்காங்க. நான் ஒரு ஆக்ட்ரஸ்ங்கிறதுனால ஆக்டிங்கும்போது ஆக்டர்ஸுக்கு மெயினாக ஸ்பேஸ் முக்கியம். ஒரு ஸ்பேஸ் இருந்தால் தான் ஒரு ஆக்டர் வந்து செஞ்சு பார்க்க முடியும். ஆனால் இங்கே வந்து ஆக்டர்ஸோட நாம் கேள்விகள் மூலமாக தான் இன்டராக்ட் பண்ண முடியும். அது மூலம் அதோட என்னோடய ஒர்க்ஸ் எல்லாம் அவங்களுக்கு காட்டலான் இருக்கேன். அப்போ நம்ம நடிப்புன்னா சினிமாவில் வசனம் பேசி நடிக்கிறது நடிப்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு ஆக்டரோட சிந்தனைகளுக்கும் கற்பனைக்கும் நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. ஸோ அது விஷயமா நான் வந்து அவங்களோட பேசி அவங்களோட கருத்து, இது என்னோட கருத்து மட்டும் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா நான் எல்லோரும் ஒரு ஆக்டருங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் எப்போவும் ஒரு லேர்னிங் ப்ராசஸில் இருக்கணும்னு நினப்பேன். நான் இன்ன வரைக்கும் லேர்னிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் லேர்னிங்கில் இருக்கேன். ஸோ மேபி இந்த மாஸ்டர் கிளாஸ் அதில் கலந்துக்கிறவங்களுக்கும் அதில் பேசுகிறவங்களுக்கும் இடையில் ஒரு நல்ல உரையாடல் இருக்குங்கிறத நான் ரொம்ப நம்புகிறேன். நம்ம இப்ப எல்லாருமே நடிக்க ஆசைப்படுறாங்க, எல்லாருக்கும் நடிக்கணும்னு ஆசை இருக்கு. அதனால நம்ம மேபி அவங்களுக்கு வேற விதமான கேரக்டர் பண்றதுக்கு கூட இது உதவலாம். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நிறைய விஸ்காம் மாஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. நாங்களாம் சேர்த்துக்கு தியேட்டர் பண்ணும்போது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அங்கேருந்து வந்து கலந்துக்கிறாங்க. பார்க்குறதுக்கெல்லாம் நிறையா பேரை நாங்கள் பார்க்க முடியுது. அது இதில் வந்து இதே ஒரு பெரிய திருவிழா மாதிரி நடந்துகிட்டு இருக்கும் இந்த ஃபெஸ்டிவல். அதனால இதில் எல்லாருக்குமே பங்கு இருக்குது. நான் அப்படி பிரித்து எப்பயும் பார்க்க மாட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் தேடல் இருக்கும், அது அவங்கள பொறுத்தது. நம்ம ஒவ்வொருத்தரோட கலாச்சாரத்தில் அவங்களோட நடிப்பு, அவங்களோட பாடி லாங்குவேஜ், டெக்னிக்கலாக அந்த விஷயங்களோடு அவங்க பண்ணும்போது எப்படியெல்லாம் மாற்றங்கள் இருக்குதுங்கிறத வந்து அட்லீஸ்ட் நம்ம பார்த்தாவது ஆகணும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ இல்லையோ அதை பார்த்தாகணும். இப்போது எனக்கு இந்த இடத்துல ஒன்று சொல்லிக்க நான் விருப்பப்படுறேன். எனக்கு ரொம்ப பெருமை என்னென்னா, கூத்துப்பற்றையில் எங்களுக்கு இந்தியாவில் இருக்க நிறைய டைரக்டர்ஸ் வந்து அவங்களோட மெத்தடை எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்போது போபால்லேருந்து ஒரு டைரக்டர், டெல்லியிலேருந்து, கோவாவிலேருந்து அவங்க இங்கே நமக்கு மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அது இல்லாமல் நிறையா ஃபாரின் டைரக்டர்ஸ் எங்களோட ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ அந்த டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணும்போது அவங்களோட டெக்னிக் கற்றுக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கு. சில நேரத்துக்கு இங்கே ஃபாரின் குரூப்ஸ் வந்து ஒர்க் பண்ணும்போது நாங்கள் பேக் ஸ்டேஜில் ஒர்க் பண்ணுவோம். அப்போ அந்த பேக் ஸ்டேஜில் ஒர்க் பண்ணுறதே ஒரு பெரிய டிசிப்ளின். நாங்கள் வந்து கம்ப்ளீட் ஒரு டிசிப்ளினில் இருந்தால் தான்
அந்த ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ண முடியும். ஸோ நடிப்பு கற்றுக்கணும். ஏன்னா நம்ம நடிப்புனா உடல் அசைவுகளை மட்டும்தான் நடிப்புங்கிறோம். இப்போ ஜிம்மில் போயிட்டு மந்தியால் கணக்கில் ஒர்க் பண்ணுறாங்க சில பேர். தப்பு சொல்லலை, அது அவங்கவுங்க இஷ்டம். பட் ஒரு ஆக்டருங்கிறவங்க தன்னோட உடம்ப நிறைய விஷயங்களில் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு, ஒவ்வொரு ஸ்டைலில் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ நான் ஒவ்வொரு படமோ இல்லை ஒவ்வொரு நாடகமோ பண்ணும்போது அந்த நாடகத்துக்கு ஏற்ற மாதிரி என்னோடய உடல் அசைவுகள், அப்புறம் வந்து வாய்ஸ் தேவைப்படுது. இப்போ எங்களுக்கு வந்து கூத்துப்பட்டறையில் வந்து மைக் இருக்காது, நாங்கள் வாய்ஸ் ப்ரொஜெக்ஷன் நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும். ஆனால் ஃபில்ம்னு வரும்போது உங்களுக்கு வந்து டப்பிங் இருக்குது, அப்புறம் வந்து லைவ் சவுண்டும் இருக்குது. ஆனாலும் உங்கள் குரல் உங்களோடது. நீங்கள் எப்படி உடம்பு மாதிரி குரலையும் ஒர்க் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த பாவம் வந்து அழகாக வரும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். நடிக்க வர்றது அப்படின்னாக்க எல்லாமே வந்து ஏதாவது வந்து பண்ணணும், நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் இருப்பேன். நான் அதனால தான் டிக்டாக் போகிறேன், என்னை பற்றி வாட்ஸ்அப்பு வீடியோ பண்ணி போகிறேன். அதை பற்றி நீங்கள் என்ன அது அதனோட பாதிப்பு என்ன? சினிமா பார்த்து வந்த பாதிப்பா இல்லை செல்போனால் வந்த பாதிப்பா, என்ன மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம ஒருத்தவங்க ஏன்னா ஒருத்தரை ஜட்ஜ்மெண்ட் பண்ண மாட்டேன், ஏன் பண்ணுறாங்க ஏன் பண்ணலைன்னு. ஆனால் அவங்கக்கிட்ட வந்து ஒரு விஷயம் வருது இல்லை, அதை நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன், அதை என்கரேஜ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம 3 வயசு, இப்போ நீங்கள் சொல்லுங்க இப்போ பண்ணுறாங்கன்னு. இப்போ ஏஜ் டைமில் பார்த்தீங்கன்னா 3 வயசில் செவத்தில் திருக்குவோம், பாட்டு வார்த்தையே வராது பாடுவோம், டான்ஸ் இப்படி இப்படி ஆட்டினா ஆடுவோம், அப்புறம் அங்கே டைரக்ஷன் பண்ணுவோம், நீ போய் ஒளிஞ்சுக்கோ நான் வந்து பிடிக்கிறேன். அங்கே வந்து ஆக்ஷன் ஸ்டண்ட்டு எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன வயசில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நமக்குள்ளே ஒரு கூச்சம் வருது, அப்புறம் வீட்டில் ஏதாவது சொல்லலாம், நீ எப்படி ஆடிக்கிட்டு தெரியறேன்னு சொல்லலாம், அப்படியே சொசைட்டி ஏதாவது கிண்டல் பண்ணலாம். அதனால் நம்மளோட கலை உணர்வும் குறைக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ நிறைய விஷயங்கள் ஓப்பனாக இருக்குது, காம்படிஷன் நிறையா இருக்குது, நிறையா டிவியில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அப்போ அவங்க சிங்கிங்க்காக இருக்கலாம், டான்ஸுக்காக இருக்கலாம், எனி க்ரியேட்டிவ் ஒர்க்குக்கு புஷ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு வைங்க, ஒரு ஐடியில் ஒர்க், நான் மேனேஜ்மெண்ட் ஒர்க் ஷாப் பண்ணுவேன், ரகு ஆனந்த நாராயணன் அவங்களோட போயிட்டு தவ் அந்த குரூப் வந்து மேனேஜ்மெண்ட் ஒர்க் ஷாப். அவங்க ஒர்க் பண்ணும்போது இந்த முழு நேரம் கம்ப்யூட்டரோடு இருக்கிறவங்களுக்கும் க்ரியேட்டிவ் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் அந்த இதை. அப்போ ஒருத்தவங்க சாதாரணமாக எந்த வேலை பண்ணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவ் விஷயங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நான் வந்து யூடியூப்லேயோ இல்லை வேறு எங்கேயோ போட்டு காட்டணும்னு அவசியம் இல்லை. என்ன ஒரு நல்ல ஒரு க்ரியேட்டிவாக சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு அது தேவை. இப்போ என்னோடய டென்டிஸ்ட் வந்துருக்காரு டாக்டர், அவர் என்ன பண்ணுவார்னா பல்லை அப்படி பார்த்துக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருப்பார், சந்தோஷமாக இருக்கும். அவரோட க்ரியேட்டிவிட்டி, அவருக்குள்ள ஃப்ரீடம், அவர் தன்னை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாரு. அதுக்கும் இது தேவை. ஆர்ட் ஃபார்ம் வந்து இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் நடிக்கிறேன்னா நான் நடிகைன்னு மட்டும் இல்லை, நான் வந்து நடிக்கிறேன். நீங்கள் நான் நடிகைங்கிறனால நடிக்கிறேன். மற்ற எல்லா வேலையும் நான் என்ன நினைப்பேன்னா எனக்கு ஒரு தெரப்பியாக பார்ப்பேன். அப்போ தெரப்பிங்கும்போது நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன்னா இந்த விஷயங்கள்லாம் எனக்கு எப்படி தெரப்பட்டிக்கலாக இருக்குதுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் அப்படி என்ஜாய் பண்ணுறேன், என்னை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே ரிலாக்ஸிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஆர்ட் மூலமாக தான் பண்ண முடியும். எல்லா ஆர்ட் ஃபார்ம்லேயும் ஒரு தெரப்பட்டிக் வேல்யூ இருக்குது. மியூசிக்கில் இருக்குது, டான்ஸில் இருக்குது, தியேட்டரில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது, பெயிண்டிங்கில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ இப்போ இனி வர்றவங்கெல்லாம் இது மூலமாக தன்னை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாஸ்டர் கிளாஸுக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க? அதை நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? ஏதாவது ப்ராக்டிக்கலாக ஏதாவது சொல்ல போகிறீங்க? அடையார் திரைப்பட கல்லூரியில் வந்து சுந்தர்னு ஒருத்தர் டிரெக்ஷன் படித்த ஸ்டூடெண்ட் இருக்கார். அவர் வந்து என்னை கேட்டார், இந்த மாதிரி அக்கா நீங்கள் இதில் கலந்துக்கணும், இன்ஸ்டியூட் சார்பாக நீங்கள் பெண்கள் நிறையா பேர் கற்றுருக்காங்க, நீங்கள் கலந்துக்கிறனுங்கிறது எங்களோட ரொம்ப ஆசை அப்படின்னாரு. சரின்னு சொன்னேன். அதனால் அப்படி தான் எனக்கு தெரியும்.
அந்த கோர்ஸில் நான் என்ன பண்ணலாம் இருக்கிறேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னோட ஒர்க்லேருந்து சில விஷயங்கள் நான் வீடியோ காட்ட போகிறேன். ஸோ என்னோட ஒர்க் என்ன, என்ன தெரியும் ஃபிலிம்ங்கிறனால எனக்கு தெரியும் எல்லாருக்கும். பட் நான் தியேட்டரும் பண்ணுறனால நான் என்ன மாதிரியெல்லாம் என்னோடய ஒர்க் இருக்கும், அப்புறம் சில பேரோடலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். முக்கியமாக சில டிரெக்டர்ஸ் வந்து அவங்களோட ஸ்கிரிப்டை சினிமா எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கொடுத்துருவாங்க. என்னை தந்த பிறகு நான் அந்த கேரக்டரை எப்படியெல்லாம் டெவலப் பண்ணுறேன், மேபி ஒரு 10 நாள் சில கடலுக்கெல்லாம் 21 நாள் ஒர்க் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஆக்டர்ஸோடு நான் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க டைரக்டர்கிட்ட போகும்போது ஷூட்டிங்க்கு போகிற நேரம் அவங்க மோஸ்ட்லி இந்த கேரக்டரை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ டைரக்டர் என்ன கேட்குறாங்களோ அதை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதை பற்றி பேசுவேன். எனக்கு மெயினாக ஒரு நடிகர்கள் வந்து மெயினாக வாய்ஸை பற்றி ஒரு விஷயம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாய்ஸ் இருந்தால் தான் எக்ஸ்ப்ரெஷன் ஈஸியாக வரும். அது தெரியாமல் சில பேர், நிறைய பேர் டப்பிங் கூட கொடுக்க மாட்டேங்கன்னு, ஒன்று முடியாமல் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரணம். இனி எனக்கு என்ன, என்னோட ஆசை என்னென்னா எல்லா ஆக்டர்ஸும் திங்க் பண்ணணும், நான் டப்பிங் கொடுக்குறேன். அது டப்பிங் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு இதாக சொல்லலை, அவங்களும் அவங்க வேலையை பார்க்கணும், இந்த ஆக்டர்ஸும் அவங்க கொஞ்சம் விஷயங்கள் பண்ணி ஆகணும் ஆக்டர்ஸ். ஸோ அதனால் வாய்ஸை பற்றி பேசுவேன். அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது என்னோட கலந்து பேச, நான் கேள்வின்னு சொல்ல விரும்பலை, அவங்க என்னோட கலந்துக்கிட்டு என்ன உரையாடல் பண்ண விரும்புகிறாங்களோ அது பண்ணுவேன். லாஸ்ட் பெரிய ரொம்ப நன்றி. அது மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சினிமா ரசிகர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நன்றி சொல்லுங்கள். நன்றி உங்களுக்கு மன நன்றி. ஃபிலிம் நியூஸ் ஆனந்த் சாரை வந்து நான் அடையார் ஃபிலிம் ஸ்டூட்டில் படிக்கும்போது அப்படி இருந்து தான் ஆபாவானன் மூலமாக எனக்கு அறிமுகமாச்சு. என்னோட முதல் சந்திப்பு டயமண்ட் பாபு சாரோட அறிமுகமும் ஊமை விழிகள் மூலமாக அங்கே தான் எனக்கு தெரியும். இப்போ அவங்க அந்த சேனல் ஃபிலிம் நியூஸ் 24/7 சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு வர்றாங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவலை பற்றி கூட அவங்க மற்ற மக்களுக்கு வந்து ஈஸியாக அதை பற்றி ஒரு ஐடியா வரணும், என்ன நடக்குதுங்கிறதையும் இந்த நிகழ்வு மூலமாக இதையும் அவங்க எடுத்து நடத்துகிறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்களோட திருப்பி நான் இவ்வளோ நாளைக்கு பிறகு திருப்பி கனெக்ட் பண்ணுறதுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ இந்த சேனலை மிஸ் பண்ணாமல் எல்லோரும் பாருங்கள். உங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இதிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.